அனைவருக்கும் வணக்கம். முதல் இங்கே நான் வந்து என்ன போர்டு பார்த்தேன், டிமானிட்டைசேஷன் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஈக்குவல் டு விக்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மிகவும் ஒரு சரியான ஒரு பார்வை. இது ஒரு விக்ட்ரி தான், கொண்டாடப்பட வேண்டிய நாள், ஒரு வருடம் செலிப்ரேஷன் ஆஃப் டிமானிட்டைசேஷன் ஒரு வருடம் ஆகிறது. சரி, இதுக்கு எதன் இது எதனால் செய்ய இதை நான் நடைபெற்றது, இது எதற்காக இதை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது, இதன் நன்மைகள் என்ன, இதை நம்ம வந்து பார்க்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 99% உயர் மதிப்பு பணம் வங்கிக்கு வந்துவிட்டது என்று ஒரு கணக்கு. அதை ஒரு தோல்வியாக சிலர் கூறுகிறார்கள், நான் அப்படி பார்க்கவில்லை. ஏனென்றால் இதுவரை இந்த பணம் வெளியே இருந்தது, யாருடைய பணம், அந்த பணத்துக்கு அட்ரஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அட்ரஸ் கிடச்சிருச்சு. அதை இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அரசின் நோக்கம் என்னை பொறுத்தவரை ஒரு நடுநிலையாக இருந்து பார்க்கும்போது, அரசின் நோக்கம் 3 லட்சமோ 4 லட்சமோ வெளியே இருந்துவிடும், அது வங்கிக்கு வராது என்பதல்ல. வங்கிக்கு வர வேண்டும், வந்துவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு 16,500 கோடியை தவிர மற்ற பணம் எல்லாம் வந்துருச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கணக்கு என்ன சொல்கிறேன், கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேல் ஃபேக் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. இதை பற்றி இன்கம் டேக்ஸ் துறையினர் ஆராய்ந்து அதுக்கு முடிவு எடுப்பார்கள். ஸோ அது ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நோட்டீஸுகள் அனுப்பப்பட்டது. இதற்கு பேர் ஆப்ரேஷன் கிளீன் மணி என்று பெயர். அது முதலில் ஏப்ரல் மாதத்தில் ஒன்றும், இப்போது ஆப்ரேஷன் கிளீன் மணி இரண்டாவது ஃபேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அக்கௌண்டுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு சிலர் அதற்கு பதில் கொடுத்துருக்கிறார்கள், சிலர் அதுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வந்த பணம் எல்லாமே ஒயிட் மணின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இது அனைவருக்கும் தெரியும், வங்கிகளுக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும், டெபாசிட் செய்தவர்களுக்கும் தெரியும். வந்த மொத்த 15,000,000 கோடி ப்ளஸ் அந்த மணி வந்து மொத்தமும் வந்து ஒயிட் மணி கிடையாது. ஸோ இதை வந்து தனியாக பிரித்து நம்ம அரசு வந்து பார்ப்பாங்க. அதுதான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு திங். இது வந்து ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த டிமானிட்டைசேஷன்ன்றது ஒரு நாளில் இது நடந்துடும், ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் இதை வந்து முடிச்சிடலாம். ஒரே நாளில் நவம்பர் 8 டிமானிட்டைசேஷன், நவம்பர் 9 2016 நமக்கு வந்து விடை தெரிந்துவிடும். அப்படி அல்ல, இது வந்து ஒரு தொடர் நடவடிக்கை. தொடர்ந்து இதுக்கு வந்து ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆகும் இதோடைய முழு பயனும் நமக்கு பெறுவதற்கு. அது தொடர் நடவடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பினாமி டிரான்சாக்ஷன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட், அதை கொண்டு வந்துருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் முதல்ல சொன்னபடி இந்த பணம் ஏன் மொத்த 15 லட்சம் கோடியும் வங்கிக்கு ஏன் வந்ததுன்னா, கிட்டத்தட்ட 5-6% தான் பணமாக உள்ளது. இந்த கருப்பு பணம் என்பது பிளாக் எக்கானமி, பேரலல் எக்கானமி, 5% தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து தங்கமாக இருக்கும், ரியல் எஸ்டேட்டில் இருக்கும், இல்லைன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த காரணமாக தான் இந்த 15 லட்சம் கோடி வந்து வங்கிக்கு திரும்ப வந்திருக்கு. ஸோ இந்த கருப்பு பணம் அல்லது பேரலல் எக்கானமி எப்படி உருவாகுதுன்னா, பணம் ஒரு மெத்தட், ஒரு லைஃப் பிளட்னு சொல்லலாம். இந்த அதிக பணம் புழங்குவது கருப்பு பேரலல் எக்கானமி அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் திங். அதில் இதில் பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு பணத்தை ஸ்டாப் பண்ணிட்டோன்னா இந்த பேரலல் எக்கானமி வந்து நம்ம குறைக்க முடியும். இது வந்து ரியல் எஸ்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல விலை குறைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு பணம் வந்து அதில் கட் பண்ணியாச்சு. 100% கட் பண்ணலைனாலும் ஓரளவுக்கு அதில் வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. அதனால் வந்து விலைகள் வந்து ஒரு சாதாரணமான மக்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு வந்து நம்ம விலைகள் வந்து குறைந்து வருகிறது. இது வந்து ஒரு மேஜர் திங், இந்த பினாமி டிரான்சாக்ஷன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் சொன்னார் ஷெல் கம்பெனிஸ். ஷெல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா போலியான கம்பெனிகள். இதை வந்து கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேல் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இதை ஸ்டாப் பண்ணதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இதில் இருக்காது, எந்த ஒரு
பிஸ்னஸும் அதில் இருக்காது, ஆனால் பணம் மட்டும் வரும் போகும். அது யாருடைய பணம் வருகிறது யாருடைய பணம் போகிறதுன்னு தெரியாது. இந்த ஷெல் கம்பெனிகளுக்கு அனைத்தும் வந்து நிறுத்தப்பட்டது, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து அதுக்கு வந்து டீரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அது ஒன்று. இதை தவிர அவருடைய அந்த கம்பெனிகளில் இருக்கும் இயக்குநர்களை தகுதி நீக்கம் செய்துள்ளார்கள். இனிமேல் அவர்கள் வந்து அந்த கம்பெனியில் வந்து வேறு கம்பெனிகளில் கூட அவங்க வந்து இயக்குநர் டைரக்டர்ஸாக இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நடவடிக்கையை வந்து ஷெல் கம்பெனிகள் மூலம் எடுத்துள்ளார்கள். இந்த ஷெல் கம்பெனினால் வந்து மணி லாண்டரிங், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நடந்து வருகிறது. இதுக்கு வந்து அண்டர் இன்வாய்ஸிங், ஓவர் இன்வாய்ஸிங் என்று கூறுவார்கள். ஏற்றுமதி இறக்குமதியில் இந்த மாதிரி நடக்குது. ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இது மிகவும் பயன் தரும் இந்த நடவடிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவை வலுவான வங்கிகள் நமக்கு தேவை. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ப்ரைவேட் செக்டர் வங்கிகள் இருக்குது, பொதுத்துறை வங்கிகள் இருக்குது. பொதுத்துறை வங்கிகள் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக சரிவை நோக்கியே வந்து கொண்டிருந்தன. இந்த தனியார் வங்கிகளின் வளர்ச்சி வந்து அபாரமாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 10-15 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த என்பிஏ என்று வராக்கடன் வந்து அதிகமாகிட்டே வந்தது. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களால் கடன் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஒரு இந்தியன் பேங்கு, இந்த மாதிரி வங்கிகளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை. ஏன்னா மொத்தமும் வாராக்கடனாக இருக்குது, 12%, 10%. அப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா கடன் கொடுக்க முடியாது. கடன் கொடுக்க முடியாதுன்னா இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொதுத்துறை வங்கிகள் தான் மிக அதிகமாக சிறு குறு நடுத்தர தொழில்கள், வணிகம் போன்ற துறைக்கு வந்து கடன் வழங்கி வந்தார்கள். ஆனால் அவருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குறைக்கப்பட்டது. இதற்கு என்ன அவங்க மெயினாக என்ன ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா, மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் என்ன எடுத்தாங்கன்னா, சுமார் 2.1 லட்சம் கோடி அவர்களுக்கு ரீகேபிட்டலைசேஷன், மறு முதலீடு அந்த இந்த வங்கிகளில் அரசு முதலீடு செய்யும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கெனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போன்ற வங்கிகளுக்கு பணம் கிடைத்து விடுகிறது. இப்போ அவங்க வந்து திரும்பவும் வந்து லோன் கொடுக்கறத ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து தடுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு லோனே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய மொத்த பணமும் வந்து 10% வரை என்பிஏல இருக்குன்னா அவங்களுக்கு கேபிட்டல் அடிக்குவசின்னு ஒன்று இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணால் தான் ரிசர்வ் பேங்கின் வழிமுறைப்படி அவர்கள் கடன் கொடுக்க முடியும், புதிய கடன்களை கொடுக்க முடியும். இல்லை என்று ரிசர்வ் பேங்க் வந்து அவங்களை வந்து கடன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ அதை வந்து தடுப்பதற்கு, அந்த நிவர்த்தி செய்வதற்கு இந்த 2.1 லட்சம் கோடி அளவிற்கு அரசு அவருக்கு ரீகேபிட்டலைசேஷன், மறு முதலீடு. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ, பேங்க் ஆஃப் பரோடாவோ, HDFC பேங்க், ICICI பேங்க் அளவிற்கு வளர்ச்சியை நோக்கி போகும். ஸோ இது வந்து இதுக்கும் பண மதிப்பிழப்புக்கும் என்ன சம்பந்தம்னு ஒருத்தர் கேட்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு கோரிலேட்டட் தான், ஒரு ரிலேஷனோடு தான் வருது. ஏன்னா இது எதுவுமே வந்து தனித்தனியாக நம்ம பார்க்க முடியாது. இது வந்து ரீகேபிட்டலைசேஷனாக இருக்கட்டும், பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு தொடர் நடவடிக்கை. நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு நாளில் இது வந்து இன்னும் நடக்காது. இது வந்து ஒரு தொடர்ந்து இதை வந்து ஆக்டிவாக செயல்படணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் மெயினாக இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, மின்னணு பரிவர்த்தனை நம்ம நாட்டில் வந்து மிக மிக குறைவாக இருந்தது. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா கிராம பகுதிகளில் இல்லை. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மின்னணு பரிவர்த்தனை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து சிட்டியில் தான் இருக்குது, சென்னையில் இருக்கும், பெங்களூரில் இருக்கும், மும்பையில் இருக்கும், கிராம பகுதிகளில் இருக்குமான்னு கேட்டாங்க. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை படித்தேன். கேரளாவில் தேனிப்பாலம் கோஆப்ரேட்டிவ் பேங்க், ஒரு சிறிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்க ஒரே வங்கி இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கோ பைசா என்ற ஒரு ஆப், இன்றைக்கி வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா அந்த ஆப் இருக்குது, அதை வந்து அவங்க க்ரியேட் பண்ணாங்க. அது மிக மிக சிறிய வங்கி இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க். இதை வந்து அத்தனை மக்களுக்கு, அந்த அந்த ஊரில் இருக்க மொத்த பாப்புலேஷனே வந்து மொத்தம் 12,000 பேர் தான், அத்தனை பேருக்கும் இந்த வங்கி வந்து அவங்க வீட்டுக்கு போய் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி, ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுன்னா டவுன்லோட் பண்ண சொல்லி, அவங்களுக்கு வந்து 50 ரூபாய்க்கு அவர் பருப்பு வாங்கினா கூட இதை இந்த ஆப் மூலமாக அவர்கள் செய்து விடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த பணத்தை அனுப்புகிறாரு, அவருக்கு SMS வந்துடுது, கடைக்காரருக்கு, ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்கு, கடைக்காரருக்கு வந்துடுது SMS வந்து, ஒரு அக்கௌண்ட் ஹவ் பின் கிரெடிட்டட் 50 ருபீஸ், இவருக்கு வருது அக்கௌண்ட் வந்து டெபிட்டட் 50 ருபீஸ்னு வருது. ஸோ அவர் வந்து அந்த பருப்போ அரிசியோ ஏதோ கொடுத்துட்றாரு. ஸோ இதை வந்து இந்த அந்த கிராமத்தில் இன்னும் போய் பார்த்தீங்கன்னா, ஆட்டோரிக்ஷா டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ்,
எல்லாருமே வந்து இந்த ஆப் மூலமாக செய்கிறாங்க. ஸோ இது எதோ நம்ம டவுன்லேயோ சிட்டிலேயோ மட்டும்தான் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய கிராமத்தில், சூரத்தில், குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், எந்த மாநிலத்தில் போனாலும் கிராமப்பகுதியில் கூட இது வந்து நிறைய இது வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இது இதுக்கு காரணம் வந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு, இதனால் இருக்க பயன் என்னன்றத தெரிஞ்சிச்சு. நம்ம அன்னெசரியாக வந்து நம்ம கேஷ் வந்து கொண்டு போக வேண்டாம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. இன்னொன்று இதில் மின்னணு பரிவர்த்தனையில் இன்னொரு முக்கியமான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா யூனிஃபைட் பேமெண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அது மூலம் பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்டுக்குள்ளே நம்ம வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், 1 லட்சம் வரை ஒரு நாளைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் தான் இருந்தது 1 வருடத்துக்கு முன், அதாவது நவம்பர் 8க்கு முன் இது வந்து 3 லட்சம் தான் ஒரு நாளைக்கு பரிவர்த்தனை. இன்றைக்கி அது பார்த்தீங்கன்னா 3 கோடி, ஒரு நாளைக்கு வந்து 3 கோடி பரிவர்த்தனைகள் யூபிஐ மூலம் மட்டும் நடக்குது. இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் சக்ஸஸ் ஃபார் த கவர்மெண்ட். இதில் வந்து சாதாரண மக்கள், இது வந்து கம்பெனிகளோ இல்லைனா வந்து நெஃப்ட் அந்த மாதிரி முறைகள் இல்லாமல் சாதாரணமாக அவங்க நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேருந்து இந்த அளவுக்கு வந்து செய்ய முடியுன்றத எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இது இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5,890 கோடி ரூபாய் அளவுக்கு பரிவர்த்தனை ஒரு நாளைக்கு நடக்குது. இது இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பணமாக நம்ம இருக்கப்பட வேணும். பணம் இருக்கும்போது தான் வந்து நிறைய பணம் டிரான்சாக்ஷன் அதிகமாக நமக்கு வந்து கருப்பு பணம் உருவாகிறதுக்கு ஒரு அது ஒரு தூண்டுதலாக இருக்குது நிறைய பேருக்கு. இன்னொரு சிறிய ஒரு கணக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, நவம்பர் 7 அன்று மொத்த பணம் உள்ள அதாவது 500,000 மட்டும் 15 லட்சத்தி+ கோடி அந்த அவ்வளோ இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் 500,000 தேவைகள் 16% அளவுக்கு வளர்ந்து வந்துட்டுருக்கு. 2005 2016 வரை ஒவ்வொரு வருடமும் 16% அளவுக்கு 500,000 ரூபாய் நோட்டுகளின் தேவைகள் வந்துட்டு இருந்தது. அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 2017 இன்னைக்கு வந்து எவ்வளோ தேவை இருந்திருக்குன்னா 19 லட்சம் கோடி அளவுக்கு 500,000 ரூபாய் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு மொத்த பண டிரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு 14 லட்சம் கோடி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 5-6 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு குறைவாகத்தான் நமக்கு தேவைப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. டிமானிட்டைசேஷனில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இப்போ என்ன தேவைன்றது தெரிந்து விட்டது. 15 லட்சம் கோடி அளவுக்கு தான் நமக்கு பணம் தேவை, அதற்கு மேல் தேவையில்லை. இல்லை என்றால் இது வந்து வருடா வருடம் 16% அளவிற்கு அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்கும். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், நேரடியாக அரசின் பயன்கள் பயனாளிகளுக்கு சென்றடைவது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்புக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றி அதில் அடைஞ்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 390 ஸ்கீம்ஸ் வந்து டிபிடியில் கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த எல்பிஜி மட்டும்தான் இருந்தால் அது டிபிடி எல்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 390 ஸ்கீம்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் நவம்பர் 8, 2016 பிறகு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஜன்தன் அக்கௌண்ட் கிட்டத்தட்ட 33,000 அளவுக்கு ஜன்தன் லட்சம் அளவுக்கு ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம நாட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்ற ஜாம் ட்ரினிட்டின்னு ஒன்று இருக்குது, ஜென்தன் அக்கௌண்ட்டு, ஆதார், மொபைல். வெரி சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, ஜென்தன் அக்கௌண்ட் வந்து 33,000 அதாவது 33 கோடி, 119 கோடி மொபைல் அக்கௌண்ட்டு, 119 கோடி ஆதார் அக்கௌண்ட். இந்த மூணுத்தையும் கம்பைன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பணமாக யாருக்கும் எந்த பயனாளிக்கும் கொடுக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அக்கௌண்ட் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கு.
ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் வந்து இருக்கு. ஸோ பணம் நேரடியாக கொடுப்பதற்கு எந்த ஒரு பணம் நேரடியாக சென்றடைவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 57,000 கோடி அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு இதில் வந்து சேமிப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிபிடிஎல்க்கு டிபிடிக்கு முன்னாடி நவம்பர் 8 முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57,000 கோடி அளவுக்கு லீக்கேஜஸ், அதாவது பயனாளிகளுக்கு செல்லாமல் வேறு விதத்தில் போய் கொண்டிருந்தது. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேவிங்ஸ். 57,000 கோடி அளவுக்கு இவங்க வந்து சேவ் பண்ண முடிஞ்சிருக்காங்க கவர்மெண்ட். இப்போது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி சொல்லிட்டேன், அந்த ஒரு பெனிஃபிட்டை சொல்லி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரடி வரி. நம்ம நாட்டில் 2 டைப் ஆஃப் வரி. இந்த நேரடி வரியில் நம்ம கிட்டத்தட்ட 51%, மறைமுக வரி வந்து 49%. ஆனால் கவர்மெண்டோட பிளான் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த நேரடி வரியை வந்து அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்தினால தான் நமக்கு வந்து மறைமுக வரி, அதாவது ஜிஎஸ்டி டாக்ஸஸ் வந்து குறைக்க முடியும். இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கான ரிசல்ட் வந்து நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 41% அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து கலெக்ஷன் வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இது வந்து எந்த கடந்த 10-15 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை வந்து எட்ட முடியலை. ஸோ 41% அளவுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் கலெக்ஷன். இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று வந்தது, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். முதல் முதலாக நமது நாட்டில் நாடு 100 டச் பண்ணியிருக்கு, அதாவது 150, 146, 130 என்று இருந்ததை 100 வந்திருக்கு. நீங்கள் இப்போ கேட்கலாம் இதுக்கும் பண மதிப்பிழப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு. கண்டிப்பாக இருக்குது. அதில் 2 பாயிண்ட் வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த 100 லேருந்து 130 நம்ம எப்படி எட்ட முடிஞ்சதுன்னா 2 பேராமீட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து வரி கட்டுதல். இந்தியாவில் வரி கட்டுதலின் அந்த இது வந்து 172வது இடத்தில் இருந்தோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜம்ப், 119வது இடம். இது ஒரு பாராமீட்டர். இரண்டாவது கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், கடன் கொடுப்பது. நான் முன்னமே சொன்னபடி 2.1 லட்சம் கோடி அளவிற்கு வங்கிகளுக்கு, பொதுத்துறை வங்கிகளுக்கு ரீகேபிடலைசேஷன் பாண்ட்ஸ் ரீகேபிடலைசேஷன் செய்வதால் கடன் வசதி பெறும் எம்எஸ்எம்இ செக்டர், சிறு குறு நடுத்தர தொழில்கள், வணிகம் போன்றவைக்கு அதிக கடன் வசதி பெற முடியவில்லை என்றால் இது வந்து என்னன்னு பார்த்து அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். 44வது இடத்தில் நம்ம இருந்தோம், அது வந்து இப்போ 29வது இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இன்னொரு மிகப்பெரிய ஒரு பார்வை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜாப்ஸ் கிரியேஷன். நம்மளால வந்து புதிய தொழில்கள் உருவாக்கப்பட முடிந்ததுன்னு கேட்டிங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்றாகவே வந்து வந்திருக்கு. இப்போ இன்னொரு புதிய ஒரு திட்டப்படி அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன், பாரத் மாலா ப்ராஜெக்ட். இது கிட்டத்தட்ட 83,000 கிலோமீட்டர் அளவுக்கு புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் உருவாக்குற திட்டம். இதுக்கு வந்து 6.92 லட்சம் கோடி அளவுக்கு மொத்த முதலீடு. பொருளாதாரத்தில் ஒரு சிறிய ஒரு கணக்கு, சிறிய ஒரு கான்செப்ட் இருக்கு, மல்டிப்ளையர் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அரசு 1 ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுக்கு செலவு செய்தால் அந்த பயன் 1 ரூபாயாக இருக்காது, 2 ரூபாய் அல்லது 3 ரூபாய். அந்த தன்மைக்கேற்ற அதனுடைய பயன் வந்து அதிகரிக்கும். இதில் வந்து எக்கனாமிக்ஸில் என்ன சொல்லணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பர்டிகுலர்லி ரோட் செக்டர், சாலை ப்ராஜெக்டுகளில் மல்டிப்ளையர் எஃபெக்ட் அரசின் 1 ரூபாய் = 5 ரூபீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி அளவிற்கு அரசு 2022க்குள் இந்த சாலை வசதிக்காக செய்ய போகிறாங்க. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இதன் மதிப்பு ரியல் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 35 லட்சம் கோடி. மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இது பெற்றுத்தரும். சாலை வசதிகள் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதன் பயனாக இந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு ஜாப் கிரியேஷன் இருக்கும்.
கடைசியாக இந்த ஜிடிபி க்ரோத் ரேட்டு 5.7 இப்போ இருக்குது, அது வந்து ஜூனில் முடிஞ்சது. அது வந்து அடுத்தது எப்படி இந்த அதாவது இந்த பண மதிப்பெடுக்கு அப்புறம் முதல் முறையாக ஜிடிபி வந்து வளர்ச்சியை நோக்கி போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட்டு, ஹை ஃப்ரீக்குவென்சி டேட்டான்னு ஒன்று உண்டு. அதாவது ஹை ஃப்ரீக்குவென்சி டேட்டான்னு அடுத்த ஜிடிபி கணக்கு எப்படி இருக்கும், அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும்ன்றது நம்ம க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறிய உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 27% வளர்ந்துருக்கு. எப்போ ஒரு நாட்டில் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் உயரும் என்றால், மிக அதிகமாக உயரும் என்றால், பிஸ்னஸ் வந்து அதிகமாகிறது. அப்போ தான் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து அதிகமாகும். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் வந்து ஹை ஃப்ரீக்குவென்சி டேட்டா, அது இமீடியட்டாக எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அடுத்த ஜிடிபி. செப்டம்பரில் முடிகிற, செப்டம்பர் முடிந்த காலாண்டு, டிசம்பர் முடிந்த காலாண்டு இனிமேல் அந்த வளர்ச்சியை நோக்கி பெறும். நன்றி. வாய்ப்பு வாய்ப்பு தந்து